ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டிஆர்பியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வானது நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்வுகளுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டானது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதும் இந்த ஓஎம்ஆர் எழுதும்போது அதுக்கு பேக்கப் காப்பி நமக்கு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இப்போ ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்புறம் ஒரு கேப்சர் இருக்கும், அந்த கேப்சரையும் என்டர் பண்ணிவிட்டு பேட்சையும் லிஸ்ட்டையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வியூ ஆகும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து டிஆர்பியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வான ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஒன் வீக்குள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 13ஆம் தேதி நடந்த தேர்வுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட்டானது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஆன்சர் கீ, அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து 1 மந்த்துக்கு டூரேஷன் வந்து ஆகும். இதை தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி பிஜிடிஆர்பிக்கான தேர்வானது ஜனவரி மாதத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி புதிய தேர்வுகள் பற்றிய அறிவிப்பு இன்னும் எதுவும் வெளிவரலை. விரைவில் வந்து மற்ற தேர்வுகள் பற்றிய அறிவிப்பும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.